ஹலோ கைஸ், நெஸ்லே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கம்பெனி. அவங்க ப்ராடக்ட் எல்லாமே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்கும். என்னதான் வந்து கான்ட்ரவர்சி இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரிலுமே வந்து டாப் செல்லிங் ப்ராடக்டாக தான் இருக்கு. அதுக்கு ரீசன் அவங்க யூஸ் பண்ணுற அட்வர்டைசிங் பவர் மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி கூட. ஜப்பானில் நெஸ்லே கம்பெனி நெஸ்கஃபே காஃபி பவுடர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பட் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. 2000 முன்னாடிலாம் ஜப்பானில் வந்து டீ மட்டும் தான் குடிப்பாங்க, காஃபி குடிக்க மாட்டாங்க. ஜப்பானில் டீ கல்ச்சர் மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ஜப்பானில் நெஸ்லே கம்பெனி நெஸ்கஃபே காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெஸ்லே கம்பெனி ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, காஃபி ஃப்ளேவரில் சாக்லேட் விட்டாங்க. அந்த சாக்லேட் வந்து சின்ன பசங்க மாதிரி நல்லா ஃபேமஸ் ஆச்சு. செகண்ட் வந்து காஃபி ஃப்ளேவரில் கிட்கேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கிட்கேட் வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இப்போ ஜப்பானில் காஃபி ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது நெஸ்கேஃபே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நெஸ்லே. ஸோ நெஸ்லே கம்பெனி நெஸ்கேஃபே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நெஸ்கேஃபே வந்து மக்களை தேடி போல, மக்கள் தான் வந்து நெஸ்கேஃபே தேடி வந்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் பேர் தான் பூல் மார்க்கெட்டிங். ஜப்பானில் நெஸ்கேஃபே தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க வித் 80% மார்க்கெட் ஷேர். அது மட்டும் இல்லாமல் 50,000 டன் காஃபி வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பானில். ஒரு காஃபி கல்ச்சரே இல்லாத கண்ட்ரியில் காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நெஸ்லே. இதுதான் பவர் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.